ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வசந்த் தமிழ்லம். இன்னைக்கு நீங்க பார்க்க போறது மிடில் கிளாஸ் கோல்ட் சேவிங் தாங்க. தங்க நகை சேமிக்கிறது என்பது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய கஷ்டமா நம்ம நினைக்கிறோம். ஆமாங்க, ஏன்னா வந்து இருக்க வந்து பாத்தீங்கன்னா தங்கம் விலை ஏறிட்டே போகுது. நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலாம் பாத்தீங்கன்னா தங்க நகை வந்து இப்பத்துலேருந்து, அதாவது குழந்தை, ஒரு பெண் குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தைக்கு ஒரு வயசுலேருந்து சேர்க்க ஆரம்பிச்சோம்னா பாத்தீங்கன்னா மேரேஜ் நம்ம போட முடியும். ஸோ வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச சில பெண்கள் கிட்ட, அதாவது இப்போ பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க, அவங்க கிட்ட எல்லாம் கேட்டேன் நீங்க எப்படி வந்து கோல்ட் சேவிங் பண்றீங்கன்னு சொல்லிட்டு. அவங்க வந்து ஒரு சில ஐடியாஸ் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஐடியாஸ் நான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்ப பதிவுக்குள்ள போகலாம். என்னோட சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே வந்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு கண்டினியூஸா வரும், நோட்டிபிகேஷன்ல வரும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனல்ல நிறைய மணி சேவிங் டிப்ஸ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹோம்மேட் வீட்டுல இருந்தே செய்யற பொருட்கள், அப்புறம் ஆன்மீகம், இது மாதிரி நிறைய விஷயங்கள் போட்டிருக்கோம். அதையும் பாருங்க, அதுவும் விலாகம் போட்டிருக்கோம், அதுவும் பாருங்க. மணி சேவிங் கொடுக்கற அதே பாக்குறீங்க இல்லையா, அதே இதை வந்து எங்களுக்கு பிளாக் போட்டாலும் பாருங்க, மற்ற விஷயங்கள் போட்டாலும் பாருங்க, அப்பதான் எனக்கு இன்னும் நல்லா மோட்டிவேட்டா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாம நம்ம வந்து 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆயிட்டோம். இன்னும் பாத்தீங்கன்னா வாட்சர் வந்து ஜஸ்ட் வந்து 60 தான் இருக்கு, 60 hours தான் இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம மானிட்டேஷனும் ஆயிடுவோம். ரொம்ப நன்றி, என்னோட சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் நன்றி. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா இன்னும் நல்லா என்ன ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்ப பதிவுக்குள்ள போகலாம். தங்க நகை சேமிப்பு திட்டம், சுலபமாக நகை சேர்க்க சூப்பரான 8 வழிகளை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா தங்க நகை சேமிக்கிறது என்பதே வந்து மிடில் கிளாஸ்க்கு வந்து பெரிய கனவு தான் இல்லைங்களா. அரசவரம் வந்து ஒரு வருஷத்துக்கு வாங்குறதே பார்த்தீங்கன்னா பெரிய விஷயமா நினைக்கிறோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற இந்த 8 வழிகள் மூலிமா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வந்து நகை சேமிக்க முடியும். குழந்தைக்கு, நீங்கள் சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி, பெரிய குழந்தை வச்சுருந்தாலும் சரி, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் 5 points எழுதியிருக்கேன். மிடில் கிளாஸ் ஒவ்வொருத்தருக்குமே என்ன இருக்கும், ட்ரீம் இருக்கும். நம்ம குழந்தைக்கு வந்து நம்ம வந்து நகை நிறைய செய்யணும், நிறைய சேர்த்து வைக்கணும். அதாவது நம்மள மாதிரி நார்மலான ஃபேமிலி வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நகை வச்சிருக்கும் போது அதை பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த மாதிரி நகை வாங்கணும்னு சொல்லிட்டு ட்ரீம் இருக்கும். அந்த ட்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைவேறணும்னா தேவையில்லாத செலவுகள், தேவைக்கேற்ப நமக்கு என்ன தேவையோ நீடு அதை மட்டும்தான் நம்ம செலவு பண்ணணும். தேவையற்ற செலவெல்லாம் பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணணும். அந்தமாரி அவாய்ட் பண்ணாலே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் பார்த்தீங்கன்னா வருடத்துக்கு 2 pounds கண்டிப்பாக வாங்க முடியும். நீங்கள் குறைந்த வருமானம் இருந்தால் 1 pound கண்டிப்பாக வாங்கலாம். அதுக்கு என்னென்ன செய்யலாம், வாட் கேன் வி டூ, நம்ம என்ன செய்யலான்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 பேர்கிட்ட சஜஷன் வந்து நீங்கள் எப்படி சேர்க்குறீங்க எல்லாம் விசாரித்தேன். அவங்க சொன்ன கருத்தை சொல்கிறேன். இது ஒரு சில கருத்து உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், ஒரு சிலது உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். பிடிச்ச கருத்தை மட்டும் ஏற்றுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். இந்த 8 வழிகள் மூலமாக சுலபமாக நம்மளால் பார்த்தீங்கன்னா நகை சேமிக்க முடியும். ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தெரியும், ஆனால் நீங்கள் போக போக நீங்கள் நகை சேமிக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க, மகளிர் மன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லோன் தருவாங்க. அதாவது மகளிர் மன்ற குழுவில் இல்லைங்க, அவங்க வந்து ஒரு இதை ஒரு நிறுவனத்தில் இருப்பாங்க இல்லையா, அந்த குழுவில் வந்து பார்த்தீங்கன்னா வட்டி பேங்க் லோன் தருவாங்க. வட்டி வந்து கம்மியாக இருக்குமா, குறைந்த வட்டியாக இருக்கும். ஸோ அந்த காசை வாங்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்பப்போ கொடுக்குற காசில் 1 pound 1/2 pound அதுமாரி சேர்த்து வச்சுட்டே வந்தேன் குழந்தைக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இன்னொருத்தவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நகையை வந்து இப்போ வந்து வீட்டில் நகை இருக்குது, அந்த நகை வந்து பார்த்தீங்கன்னா நாம் சும்மா தான் வீட்டில் வச்சுருப்போம், அதுவும் பயந்து வச்சுட்ருக்கணும் நகை வீட்டில் இருந்தால். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா குறைந்த வட்டி தர பேங்க்கில் எடுத்துகிட்டு போய் அடமானம் வச்சுருவாங்களாம். அந்த வர காசு, அந்த காசு வருது இல்லையா, அதில் வர காசு எடுத்துகிட்டு போய் நகை வாங்கி வச்சுப்பாங்களாம். அப்போ அவங்ககிட்ட எப்போல்லாம் காசு சேர்க்கிறாங்களோ சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த நகை கட்டிகிட்டே வருவாங்களாம். இதன் மூலிமா அவங்க நகை சேர்க்குறாங்க. அடுத்துதான் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்க சொன்னாங்க, ஃபைனான்ஸ் வாங்குவேன், ஃபைனான்ஸ் வாங்கி தான் நகை சேர்த்தேன்னு சொன்னாங்க. ஆனால் இது வந்து சரியான முறையான்றது, கொஞ்சம் ஃபைனான்ஸ்னாவே வட்டி அதிகம் இல்லையா. ஸோ ஆனால் அவங்க அப்படி தான் சொன்னாங்க. ஏன்னா எங்களை மாரி வந்து ஃபேமிலிக்கிட்ட வந்து குழந்தைங்களுக்கு வந்து நகை சேமிக்க முடியாது. ஸோ வந்து நான் இந்த வழி தான் நான் பயன்படுத்தினேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பொதுவான வந்து சீட்டு கட்டுறது, நகைச்சீட்டு கட்டுவோம் இல்லையா, அது
நகைச்சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்ச கடையில் வந்து கட்டலாம். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ரிலேஷன் கிட்ட வந்து அதிக நகை செய்வாங்களாம். ரிலேஷன் கல்யாணம் ஃபங்க்ஷன்னா அதிக நகை செஞ்சால் திரும்ப நமக்கு செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு தொகை வந்து நகைக்குன்னு சேர்த்து வச்சுருவாங்களாம். இது வந்து பேங்க்கில் போட்டே வருவாங்களாம். நகை கடையெல்லாம் இப்போ கட்ட முடியாது, நான் பேங்க்கில் போட்டுகிட்டே வருவேன். ஸோ இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் சுலபமான முறைன்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மனைவி வருமானம் வந்து சேமிக்கிறது. இப்போ வந்து ஒரு வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே இருப்பாங்க. சப்போஸ் ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிறாங்கன்னா அவங்களுடைய காசை வந்து சேமிப்பு பண்ணிவாங்களாம். இது ஒரு முறை. இந்த மாதிரி முறையில் தான் வந்து நாங்கள்லாம் சேமிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்ததாக எட்டாவது வழி பார்த்தீங்கன்னா திருமண நாள் பிறந்த நாள் போன நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா சாரீஸ் எடுக்காமல் அந்த செலவெல்லாம் வந்து செய்யாமல் வெளியெல்லாம் ரொம்ப போகாமல் வராமல் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வந்துட்டு அந்த காசை சேமித்து பார்த்தீங்கன்னா அந்த வருஷத்துக்கு அரை கிராமம் ஒரு கிராமம் வந்து நாங்கள் எடுத்து சேர்த்து வைப்போம். இதுவும் வந்து மிகவும் இது வந்து கொஞ்சம் அரை கிராம் ஒரு கிராம் தானே அப்படின்னு நினைக்காம அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் சேர்த்தாலே அது ஒரு நகையாக வருது இல்லையா. ஸோ இந்த மாதிரி முறையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நகை சேமிக்கிறாங்க. மிகவும் சொல்லுவோம் இதில் வந்து ஒரு சில விஷயங்கள் நானும் ஃபாலோ பண்ணுறேன், அது உங்களுக்கும் தெரியும். நான் வந்து சொல்லியிருக்கேன், அதாவது நகைச்சீட்டு கட்டலாம், இல்லை பேங்க்கில் போடலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைமில் வந்து அந்த காசை எடுத்து நம்ம எதனா நகை வாங்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் எந்த முறை உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குமோ அதை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தி நீங்களும் வந்து சிறு சேமிப்பு செஞ்சு அதன் மூலயமா நகை சேமிக்கலாம். இது மிகவும் சுலபமான எளிமையான முறைங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மள மாதிரி நார்மல் ஃபேமிலியெலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நகை சேமிக்க முடியும். ஏன்னா வந்து நகை விலை வந்து இருக்க இருக்க வந்து விலை ஏறிட்டு தான் வருது இல்லையா. ஸோ வந்து நகையில் போகிறது வந்து என்றைக்குமே வேஸ்ட் ஆகாது. நீங்களும் இந்த முறையை பயன்படுத்தி கண்டிப்பாக நகை சேமிப்பு செய்யுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒன் செகண்ட் சொல்கிறேன், புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், எனக்கு நல்லா இன்னும் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பாய்.